அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ளார எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அந்த பபிள்ஸோடையே இருக்குது. அந்த மாதிரி இருக்கிறப்ப இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம ரேசன் அரிசியில் நைஸ் அரிசி போட்டு இந்த அளவுக்கு சாஃப்டாக எப்படி இட்லி அரைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோ. சாஃப்டான இட்லி நம்ம குண்டரிசி வச்சு தான் இட்லி அரைப்போம், நைஸாக இது சாஃப்டாக இருக்கும், மொத்து மொத்துன்னு வரும் அப்படிங்கிறது இல்லாமல் இது ரேஷன் அரிசியில் நைஸ் அரிசி வச்சு அரைச்சது. உங்களுக்கு பாருங்கள் நல்லா தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, நமக்குன்னு தெரியுதா எந்த அளவுக்கு இருக்குங்கிறது பாருங்கள். இதுக்கு எப்படி எந்த அளவில் எல்லாம் போட்டு அரைக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவு தான் ஒன்று பார்க்க போகிறோம். நம்ம இதில் நிறைய வெரைட்டி இட்லி மாவு போட்டிருக்கோம். நம்ம அதில் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இட்லிக்கு இப்போ வந்து ரேஷன் அரிசி தான் நான் எப்பொழுதுமே இட்லிக்கு உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையுமே நான் சொல்லியிருப்பேன், ரேஷன் அரிசியில் தான் போட்டு இட்லிக்கே அரைப்பேன்னு. நம்ம போட்ட முன்னாடி இட்லியில் பார்த்தீங்கன்னா ரேஷன் அரிசியில் குண்டு அரிசி வச்சு இட்லிக்கு போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அதே ரேஷன் அரிசியில் நைஸ் அரிசியில் பாருங்கள், அரிசி நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த நைஸ் அரிசியில் இட்லி மாவு எப்படி அரைக்கலாம், அதுக்கு என்னென்னலாம் போடணும், எவ்வளவு போடணும் அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்ல போகிறோம். இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசியில் எப்பொழுதுமே குண்டு அரிசி கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை, நைஸ் அரிசி ஒவ்வொரு சமயம் கொடுத்துருவாங்க. அதில் வந்து சிலர் வந்து ஐயோ நைஸ் அரிசியாக இருக்குது இட்லிக்கு போட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு போடாமலே விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லை, இந்த நைஸ் அரிசியிலையும் இட்லி சாஃப்டான இட்லி நம்ம அரைக்க முடியும். அதுக்கும் வந்து எந்தெந்த அளவில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறது கரெக்டான டிப்ஸு ஃபுல்லாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். பாருங்கள் இப்போ நம்ம நைஸ் அரிசி வச்சு தான் இன்றைக்கி அரைக்க போகிறோம். இதில் எவ்வளோ போட போகிறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது 200 படி, நான் எப்பொழுதுமே சொல்கிறேன் அந்த காப்படின்னு சொல்கிறேன், 200 படி உள்ளது தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் டம்ளர் வேணும்னா டம்ளரை கணக்கை எடுத்துக்கோங்க, நான் எத்தனை போடுறேனோ அதே நீங்கள் டம்ளரில் கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக தான், தலையை தட்டியும் எடுக்கலை ரொம்ப குமுட்டாகவும் எடுக்கலை, நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இதில் இப்படி தான் எடுத்திருக்கேன், அளந்து இப்படி தான் எடுத்திருக்கேன், ஆறு எடுத்திருக்கேன். இப்போ இதில் இதோட என்ன சேர்த்து போட்டு அரைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பச்சரிசி போட போகிறோம், மொத்தம் 8 கணக்குக்கு தான் நான் போட போகிறேன். ஏன்னா நம்ம இட்லி தோசையில் வந்து இட்லிக்கும் ஊற்றுவோம், தோசையும் இதிலையே ஊற்றுறவங்களும் இருப்பாங்க. இட்லிக்குன்னு தோசைக்குன்னு தனியாக மாவு அரைக்காமல் ஒரே இட்லி மாவுலேயே தோசை ஊற்றுறவங்களும் இருப்பாங்க. அதுக்காக இப்போ நம்ம கொஞ்சம் பச்சரிசி கலந்து போட்டோம்னா தோசை நல்லா சாஃப்டாக மொறுமொறுன்னு வரும். அதுக்காக இப்போ இதில் 6 அரிசி நான் போட்டிருக்கேன், இதால் 2 அரிசி பச்சரிசி போட போகிறேன். இது பாருங்கள் இதுவும் நான் ரேஷன் பச்சரிசி தான், இதில் 2 போட போகிறேன். பாருங்கள் 1 எடுத்திருக்கேன், இன்னும் 1 போட போகிறேன். பாருங்கள் இன்னும் 1, மொத்தம் அதில் புழுங்கலரிசியில் 6 பச்சரிசியில் 2, மொத்தம் இதே இதால் நீங்கள் டம்ளர்னால் 8 படினாலும் 8 எந்த கணக்கு எடுக்கிறீங்களோ அதுலேயே 6 புழுங்கலரிசி 2 பச்சரிசின்னு மொத்தம் 8 போட்டிருக்கேன். இது நம்ம ரேஷன் அரிசி எப்பொழுதுமே எப்படி கழுவணுங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு கல்லுப்பு நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல, அந்த கல்லுப்பு இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிட்டு கழுவி ஊற்றிட்டு அப்புறம் 2-3 தண்ணி நல்லா கழுவுனீங்கன்னா இட்லி நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு வரும். இப்போ இதை எடுத்து வச்சிடலாம், நம்ம கழுவ வேண்டியது தான். உளுந்து எல்லாத்தையும் அளந்துக்கிட்டு மித்ததை கழுவ ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் உளுந்து இதே இதில் நம்ம எப்பொழுதும் சொல்கிற அதே கணக்கு தான், 8-1 தான் நம்ம போட போகிறோம். பாருங்கள் கரெக்டாக 1, 8-1 தான் நம்ம எப்பொழுதுமே கணக்கு. இந்த 1 எடுத்திருக்கேன், இந்த எந்த டம்ளரோ எந்த கிண்ணமோ எந்த இதை எடுக்கிறீங்களோ அதில் அது 8னா இது 1. அதில் வந்து நான் நம்ம சாதா பழைய இட்லி மாவு ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா வெறும் புழுங்கலரிசி 8 போட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், புழுங்கலரிசியோட பச்சரிசி கலந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து நைஸ் அரிசியில் நம்ம பச்சரிசி கலந்த வீடியோ. இது
இப்போ இதோட இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க அதில் போய் பாருங்கள். அதுலேயும் இதே மாதிரி தான் எல்லாமே ஃபுல் டீட்டெயிலோடு சொல்லியிருப்பேன். இப்போ இதில் ஒன்று எடுத்தாச்சு. அடுத்தது இதையும் நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வைக்க வேண்டியதான். அடுத்தது பார்த்திங்கன்னா வெந்தயம். வெந்தயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இந்த டீஸ்பூன் கணக்கு இது தான். இதால் 2 போட்டிருக்கேன். அது 6, அது 1 வெந்தயம், 2 போட்டிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம எப்பொழுது சொல்கிறோம், இந்த கொட்டமுத்து, ஒரு 10 கொட்டமுத்து எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சப்போஸ் கொட்டமுத்து இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க நீங்கள். இது இருந்துச்சுன்னா இது இட்லி இன்னும் வந்து சாஃப்டாக கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும், மெத்து மெத்துன்னு வர்றதுக்கு. இதில் ஒரு 10 எடுத்துக்கிறேன். இது எப்பொழுதும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதை வந்து கல் வச்சு உடச்சிங்கன்னா இந்த மேலே இருக்க ப்ரௌன் கலரு வந்துடும், உள்ளார இருக்க ஒயிட்டை மட்டும் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ இதையும் உடச்சி எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வைப்போம். பாருங்கள், அரிசி நல்லா வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது பாருங்கள். உப்பு போட்டு நீங்கள் கழுவுனீங்கன்னா அரிசி நல்லா வெள்ளையாக வந்துடும், இட்லியும் வெள்ளையாக இருக்கும். இப்போ இதை கழுவியாச்சு. உளுந்தும் கழுவி நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். உங்களுக்கு உளுந்து நான் எப்பொழுதுமே சொல்கிறது, 1 மணி நேரம் ஊறுனா போதும். 1 மணி நேரம் ஊறினோன்னே ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருங்க. அந்த கூலிங்கில் நம்ம மாவு அரைக்கிறப்ப நல்லா பொங்கி வந்து இட்லி சாஃப்டாக இருக்கும். இதுவும் ஊற வச்சாச்சு. வெந்தயத்தையும் கொட்டமுத்தையும் உடச்சி போட்டு ஊற வச்சாச்சு. இதெல்லாம் குறைஞ்சது அரிசி வெந்தயம் கொட்டமுத்தை எல்லாம் சேர்த்து குறைஞ்சது 6-7 மணி நேரமாவது ஊறணும். இது மட்டும் 1 மணி நேரம், உளுந்து மட்டும் 1 மணி நேரம் ஊறுனா போதும். மற்ற எல்லாம் ஊறுனி முடிச்சுட்டு அரைக்க போகிறப்ப உங்கள்கிட்ட காட்டுறேன். எல்லாத்தையும் ஊற வச்சு எடுத்து வச்சாச்சு, அரைக்க போகிறப்ப காட்டுறேன். எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. உளுந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து எடுத்திருக்கேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு, எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது. இனி எல்லாத்தையும் அரைக்க வேண்டியதான். ஆஸ் யூஷுவல் நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி தான், வெந்தயம் போட்டு வெந்தயத்தையும் நல்லா தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க. ஏன்னா வெந்தயமும் உளுந்து மாதிரி நல்லா கிளம்பி வரும். நம்ம 2 ஸ்பூன் போட்டிருக்கிறதுனால நல்லா மாவு கிளம்பி வரும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 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 அரைச்சி இதை அள்ளுறதுனால அள்ளுங்க, இல்லை ஒன்றா இதோடையே உளுந்து போட்டு அரைக்கிறதுனாலும் அரைக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக கிரைண்டர் ஃபுல்லாக மாவு வரும், அதனால் பார்த்துக்குங்க. பாருங்கள், வெந்தயம் நல்லா ஓடிடுச்சு, 10 பத்தாக இருக்குது பாருங்கள். இதிலேயே இப்போ உளுந்து போட்டுக்க வேண்டியதான். இல்லை நீங்கள் அள்ளி வச்சுட்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நல்லா பாருங்கள், தண்ணியை ரொம்ப ஊற்றிடாமல் இந்த மாதிரி 10 பந்தாக எடுங்க. நான் இப்போ இதிலேயே உளுந்த போட்டுக்க போகிறேன். எல்லா உளுந்தையும் இதில் ஒன்றா போட்டு தண்ணி தெளித்து தெளித்து அரைக்க வேண்டியதான். பாருங்கள், நல்லா பொங்கி வர ஆரம்பிக்குது. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு கைக்கு மட்டும் தண்ணியை தெளித்து தெளித்து அரைச்சிங்கன்னா மாவு நல்லா பொங்கி புஸ்ஸுன்னு ஒரு கிரைண்டர் ஃபுல்லாக வர்ற அளவுக்கு வரும். பாருங்கள், இன்னும் ஃபுல்லாக குறைஞ்சது 1 கால் மணி நேரம் நல்லா ஓடணும். வெந்தயம் 5 நிமிஷம் ஓடிருக்கு. இது 15 நிமிஷம், மொத்தத்துக்கு 20 நிமிஷம், அதிகபட்சம் போனால் நீங்கள் 25 நிமிஷம் விட்டாலே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு பொங்கி வருதுன்னு. இன்னும் மாவு அரையணும். பாருங்கள், உங்களுக்கு இதில் பார்த்தா தெரியும், உளுந்து உளுந்தாகவே இருக்குது. தண்ணியை மட்டும் ஊற்றிடாதீங்க, எப்பொழுதுமே ஒவ்வொரு ட்ராப்பாக இப்படி தெளித்து தெளித்து மட்டுமே அரைங்க. பாருங்கள், இன்னும் மாவு அரையணும். உங்களுக்கு கிரைண்டர் பத்தாமல் இருந்ததுன்னா கொஞ்சம் அள்ளி வச்சாவது நீங்கள் அரைக்கிறதுக்கு பாருங்கள். இன்னும் உளுந்து பாருங்கள், உளுந்தாக இருக்குது. இன்னும் அரையணும், தண்ணியை மட்டும் தெளித்து தெளித்து அரைச்சிக்கலாம். அரைஞ்சி பொங்கி வந்துருச்சு, மாவு நல்லா 10 பந்தாக இருக்குது பாருங்கள். தண்ணி ஊற்றாதனால இட்லி மா இப்போயே பாருங்கள் உளுந்து வந்து இந்த மாதிரி பந்தாக இருக்கணும், அப்போ தான் வந்து இட்லி மாவு இட்லி வந்து நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். இப்போ இதை அள்ளிடலாம். ஃபுல்லாக அள்ளிட்டு அரிசியை போட்டுற வேண்டியதான். பாருங்கள், ஃபுல்லாக அள்ளியாச்சு. உளுந்தே 1/2 டப்பா இருக்குது, ஃபுல்லாக அள்ளியாச்சு. இதில் கொட்டமத்தை ஃபஸ்ட்டு போட்டு அதில் அரிசியை போட்டுற வேண்டியதான். பாருங்கள், அரிசி போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலையே போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வச்சிட வேண்டியதான். தண்ணி தேவை இருந்தால் மட்டும் தெளிச்சு விட வேண்டியதான். ஏன்னா தேவையான அளவுக்கு தண்ணி ஃபஸ்ட்டே நான் ஊற்றிட்டேன். இது கரெக்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஓடி முடியறதுக்கு, அவ்வளோதான். இதை இப்படியே மூடி வச்சுட்டு ஃபுல்லாக அரைச்சி முடித்தோன்னே அள்ளுறப்ப காட்டுறேன். மசஞ்சிருச்சு, ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த தண்ணியிலே கரெக்டாக மசஞ்சு வந்துருச்சு. தேவை இருந்தால் மட்டும் நீங்கள் அது மாதிரி பார்த்து தண்ணி தெளிச்சுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள், கரெக்டாக ரொம்ப தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி மாவை வந்து ரொம்ப வழ வளன்னு அரைச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், நான் இப்படி பண்ணினேன்னா லைட்டாக அந்த ஒரு
குறகுறப்பு தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி எடுத்திங்கன்னா இட்லி வந்து சூப்பராக இருக்கும். ரொம்ப வளவளன்னு அரைச்சிட்டிங்கன்னா பிசுபிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக நீங்கள் இப்படி இப்படி பண்ணிங்கன்னா லைட்டாக அந்த ஒரு குருணை ரவா பதத்துக்கு ரவாவை விட நைஸ் ரவா இருக்கும் பாருங்கள். அந்த இது மாதிரி உங்களுக்கு இங்கே பாருங்கள் தெரியுதா, இந்த லெவலுக்கு எடுத்துருங்க. அப்போ இட்லி நல்லாயிருக்கும். இதை அள்ளிட வேண்டியதான், அள்ளிட்டு காட்டுறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே கழுவி வச்சுருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து மாவு தண்ணியாக இருக்குதுன்னு நினச்சா இதை எடுத்து ஊற்றி நீங்கள் பண்ணிக்கலாம். எப்பொழுதுமே ஃபஸ்ட்டு கரைக்கிறப்பையே நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி அதான் ரொம்ப ஊற்றி கரைச்சிடாதீங்க, கரெக்டான அளவுக்கு இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சுருங்க. அதுக்கு அந்த கழுவுன தண்ணியை எடுத்து ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். மாவு பொங்கி வந்து இட்லி ஊற்ற போகிறப்ப தண்ணி கலந்து இட்லி ஊற்றினீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, சாஃப்டாக இதாகாது. இப்போ ஃபுல்லாக அதை கரைச்சி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக கரைச்சிட்டேன். இது வந்து கிண்ணம் ஃபுல்லாக இவ்வளவுக்கு இருந்ததுனால பொங்கி கீழே வலியுங்கிறதுனால ரெண்டு பாத்திரமாக மாற்றி வச்சுருக்கேன். இது இப்போ வந்து நான் ஈவினிங்கில் 6 மணி போல் அரைச்சி வச்சுருக்கேன். நாளை காலையில் பொங்கி வந்து இட்லி ஊற்ற போகிறப்ப நம்ம எவ்வளோ பொங்கி வந்திருக்கு, இட்லி எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்கள். ரெண்டு பாத்திரமாக ஊற்றி வச்சிட்டேன். இனி நாளை காலையில் பார்க்கலாம் மாவு எந்த அளவுக்கு பொங்கியிருக்குன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் ஃபுல்லாக பொங்கி வந்திருக்கு, மூடியில் ஒட்டுற அளவுக்கு ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சு. இதுவும் பாருங்கள் ஃபுல்லாக பொங்கி வந்துருச்சு. இப்போ மாவு சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வர்றப்ப தான் இட்லி வந்து சாஃப்டாக வரும் பாருங்கள். இதுவும் நல்லாயிருக்கு. உள்ளார பபுள்ஸோடு வர்றப்ப இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், இது ஃபுல்லாக நம்ம கலந்து விட்டு அடுத்து இட்லி ஊற்ற வேண்டியது தான். மாவு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி இட்லி ஊற்ற வேண்டியதாக, ரெண்டு மாவையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இட்லி துணி போட்டு எடுத்து வச்சிட்டேன், தண்ணியும் வச்சிட்டேன். தண்ணி நல்லா கொதிக்க போகுது. தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றிட்டோம்னா எடுத்து வச்சிடலாம். எப்பொழுதும் தண்ணி கொதி வந்தோடனே இட்லி ஊற்றி வைங்க. இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம் பாருங்க. தண்ணி கொதி வந்துருச்சு, இட்லி எடுத்து வச்சிட வேண்டியதான் பாருங்க. ஊற்றி வச்சாச்சு, மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷத்தில் வெந்து வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க. என்ன சூப்பராக வெந்து நல்லா புஸ்ஸுன்னு வந்து நிற்கிது. ஊற்றுறப்ப தட்டையாக இருந்தது, இப்போ எப்படி வந்து புஸ்ஸுன்னு நிற்கிது பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா தெரியும், சூப்பராக இட்லி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வெந்துருச்சு, எடுத்து நம்ம இனி கொட்டிட வேண்டியது தான். எப்பொழுதும் இட்லி வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து இட்லியில் வந்து தண்ணி தெளிக்காதீங்க. பின்னாடி துணியில் இப்படி இப்படி தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா ஒட்டியிருக்கிறது எல்லாமே உடனே வந்துடும். பாருங்கள் இப்படி ஒட்டாமல் வரும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக மெத்து மெத்துன்னு இருக்குது பாருங்கள், நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கு. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இட்லி நம்ம இப்படி ஆடுறப்பே அதோட சாஃப்ட்னஸ் வந்து தெரியும். ஹார்டாக இருந்தால் அப்படியே ஆடாது பாருங்கள். நல்லா புஸ்ஸுன்னு இட்லி நம்ம நைஸ் அரிசியில் போட்டு அரைச்ச இட்லி மாதிரியே இது இருக்காது. நார்மலாக நம்ம எப்பொழுதும் ரேஷனில் குண்டரிசி மட்டும்தான் நம்மளுக்கு நல்லா வரும், இட்லி சாஃப்டாக வரும், புஸ்ஸுன்னு உப்பி வரும் அப்படின்னு இருக்கிறப்ப இந்த அரிசியிலையும் சூப்பராக சுடலாங்கிறதுக்கு தான் இந்த இது பாருங்கள். சூப்பரான இட்லி ரேஷன் அரிசியில் நைஸ் அரிசி போட்டு அரைச்ச இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற பட்டனையும் தொடுங்க, நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.